ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். நம்ம இப்போ இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் ஸ்டோரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக போகும், அதனால் இந்த ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, மிஸ்ஸஸ் வில்சன்ன்ற ஒரு வயதான பாட்டி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட அப்பியரன்ஸ், அதாவது அவங்களோட உடைகள், ஒரு ரொம்ப கிழிஞ்ச துணியாக, ரொம்ப பழைய, ரொம்ப புவரான துணியாக, அவங்களோட ஷூ பார்த்தீங்கனாலோ, இல்லை அவங்களோட கையில் வச்சுக்க ஒரு பேக், சின்ன ஒரு பேக் வச்சுருக்காங்க, அந்த பேக் பார்த்தீங்கனாலோ ரொம்ப புவராக இருக்கும். அந்த இடத்துல அவங்க நிற்கிற இடத்துக்கும் அவங்க வச்சிருக்க பேகு, அவங்க வச்சிருக்க போட்டுருக்க ட்ரெஸ்ஸு, ஷூக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏற போகிறவங்க, ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வரவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக, ஒரு ஏளனமாக, இவங்களுக்கும் இந்த துணிக்கும் சம்மந்தம் இல்லாமல் இங்கே நிற்கிறாங்களே, எதுக்காக நிற்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க. அவங்களோட ஒரு 10 அடி தூரத்திலே தள்ளி ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறப்ப அவங்க வந்து அதெல்லாம் ஒரு மிஸ்ஸஸ் வில்சன் அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேரிங்காக எடுத்துக்கல. ஓகே, நம்மளுக்கு தேவை, நம்மளோட இது என்ன, நம்ம ஃப்ளைட் ஏற போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ளைட் ஏற இடத்துக்காக போகிறாங்க. எங்கே ஏறணும், எங்கே போகணும் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. சரி ஓகே, டிக்கெட் வச்சு நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செக்கப்புக்காக மெட்டல் டிடெக்டர் வச்சிருப்பாங்க. அது வழியாக எல்லாரும் போயிட்டு இருக்கிறப்ப இந்த அம்மாவும் போகிறாங்க, அவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அலாரம் எதுவுமே அடிக்கல. இவங்க அந்த என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டு வெளியே போறாங்க, அலாரம் பயங்கரமா அடிக்குது. அந்த ஏர்போர்ட் அலாரம் மாதிரி அலாரம் அடிக்குது. உடனே அந்த செக்யூரிட்டிஸ் போலீஸ் எல்லாருமே அவங்க கிட்ட வராங்க. அந்த கிட்ட வந்துட்டு, அம்மா என்னம்மா, நீங்க எல்லாரும் போனாங்க எதுவுமே ஆகல, நீங்க வர பார்த்துட்டு ஓவரா அலாரம் அடிக்குது, அப்படி என்ன வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்கறாங்க. கிட்ட என்கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க செக் பண்றாங்க. செக் பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்க காலுக்கிட்ட, அந்த ஷூ கிட்டதான் அந்த அலாரம் ரொம்ப அதிகமா அடிக்குது. அடிச்ச உடனே என்ன வச்சிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தா சாவி. பார்த்தீங்கன்னா வீட்டு சாவியே சாக்ஸ்குள்ளே வச்சிருக்காங்க. வச்சோன்னா நம்ம அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏமா சாவி ஏமா சாக்ஸ் கீழே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டனும் நம்ம அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு, நான் எப்பவுமே எனக்கு வந்து வீடை பூட்டிட்டு சாவி எப்பவுமே நான் சாக்ஸ் கீழே தான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த அவரும் அந்த செக்யூரிட்டியும் சிரிச்சுட்டு, சரி ஓகேம்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னா ஃப்ளைட் ஏற இடத்துக்கு அவங்களை அமுச்சுடுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி இவங்களை சிரிச்சுட்டே அமுச்சு விட்டுறோம், அமுச்சு விட்டோம்னா ஃப்ளைட் ஏற அமுச்சு விட்டுறாங்க. நம்ம பாட்டியை அமுச்சு விட்டோம்னா பாட்டி நேராக போகிறாங்க செகண்ட் கவுண்டருக்கு போகிறாங்க. செகண்ட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக் பண்ணுற கவுண்டர். அங்கே போனோம்னா அந்த டிக்கெட் செக் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டிக்கெட்டை கேட்குறாங்க. டிக்கெட் கேட்டோன்னா அந்த பாட்டி டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா அந்த டிக்கெட்டை செக் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிக்கெட்டை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவங்க இந்த டிக்கெட்டா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அந்த அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னா என் பேர் வந்து வில்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த பாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இவங்களோட டிக்கெட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, சரி இவங்களோட டிக்கெட் தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு, இவங்ககிட்ட நம்ம என்ன பிரச்சனை பண்ண போகிறோம், எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னோம், இவங்களை அமுச்சு விட்டுறாங்க. நம்ம வில்சனுக்கு எந்த பக்கம் ஃப்ளைட் ஏற போகணும், எங்கே இது பண்ணணும், எங்கே நம்ம ஃப்ளைட் ஏறணும், எங்கே போய் வெயிட் பண்ணணும் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்ச உடனே சரி என்ன பண்ணுறது, யாராவது கும்பலாக போவாங்க அவங்க கூட நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் போகுது. கும்பல் போனோம்னா சரி இவங்க ஃப்ளைட் ஏறதான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் அவங்க பின்னாடியே போகிறாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு பையன் இவங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு, டக்குன்னு குறுகுறுன்னு பார்த்ததும் இல்லாமல் பக்கத்தில் ஓடி வந்து அம்மா கிட்ட வந்து பேசுகிறான். அம்மா நீங்கள் எங்கம்மா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அப்போ வில்சன் சொல்கிறாங்க, நான் எங்கே போனால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னு அந்த பையன் சொல்கிறான், இல்லைங்க உங்களை நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கேன் பாட்டி, நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஃப்ளைட் ஏற வழியில் தான் போயிருந்தீங்க, இப்போ என்ன நீங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் நான் ஃப்ளைட் ஏற தான் போகிறேன், இவங்களாம் யாரும் ஃப்ளைட் ஏற போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்டோன்னு அவன் சொல்கிறான், இல்லை பாட்டி அவங்க யாரும் ஃப்ளைட் ஏற போகல, ஃப்ளைட்டை விட்டு இறங்கி எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா நீங்களும் வெளியே தான் போகணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பாட்டிக்கான வழியை வந்து அவன் கரெக்டாக சொல்கிறான், நீங்கள் இந்த பக்கம் போங்க பாட்டி, இந்த பக்கம் போனால் தான் நீங்கள் ஃப்ளைட் ஏற முடியும்னு சொன்னோம். அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா வந்த வழியிலேயே ரிட்டன் பேக்கில் போகிறாங்க. போயிட்டு போர்டிங்காக வெயிட் பண்ணுவாங்களா, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி அந்த பையன் அமுச்சு, இந்த வழியில் தான் போனால் தான் நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏற முடியும் அப்படின்னு சொன்னோம். அந்த பையன் அமுச்சுட்டோம்னா அந்த பாட்டி வந்து அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க வந்த வழியிலே ரிட்டன் போகிறாங்க. போயிட்டு போர்டிங்காக வெயிட் பண்ணுவாங்கள்ல, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வச்சிருக்க அந்த டிக்கெட்டு அவங்க கையெல்லாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிக்குது. அதை தூரத்துலேருந்து பார்த்த யங்ஸ்டர் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, அவங்க பக்கத்தில் வந்துட்டு, அம்மா ஏமா நீங்கள் இவ்வளோ பதட்டப்படுறீங்க, ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமா நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறது, அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அவனை தெரியும் பார்த்துட்டு, ஆமாப்பா நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவன் சொல்கிறான், நீங்கள் பயப்படாதீங்க பாட்டி, அதெல்லாம் எந்த பயமும் கிடையாது, பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும், என்ன ஒன்று பஸ்ஸில் போனீங்கன்னா தரையில் போவோம், ஃப்ளைட்னா மேலே போவோம், அதனால் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அந்த பாட்டி சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த பையன் என்ன பண்ணான்னா அவங்களோட டிக்கெட்டை வாங்கி பார்க்குறான். டிக்கெட்டை வாங்கி பார்த்தனா அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது, ஐயோ என்ன இவங்களா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி அவங்கள அந்த டிக்கெட் வாங்கி பார்த்த உடனே அந்த பையன் அந்த அம்மாவை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிறான். அப்போ அவன் சொல்கிறான், நான் உங்களை
குறைவா எடை போட்டுட்டேன், நீங்க ரொம்ப பெரிய ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபிளைட் பாத்தீங்கன்னா இப்ப கிளம்ப போகுது, இப்ப யார் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபிளைட்ல போறீங்களோ அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் இப்ப வரலாம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் எழுந்து போர்டிங் பிரிட்ஜ் வழியா போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாண்டியும் போர்டிங் பிரிட்ஜ் வழியா போயிட்டு இருக்காங்க. போயிட்டு நேரம் எல்லாரும் ஃபிளைட்டுக்குள்ள போயிட்டு ஃபிளைட்டுக்குள்ள போறாங்க. அந்த பாட்டியும் ஃபிளைட்டுக்குள்ள போறாங்க. போனோம்னா அந்த ஃபிளைட் அட்டனர் கிட்ட வந்து எல்லாரும் டிக்கெட் கொடுத்து அவங்க இடத்துல உட்காந்துறாங்க. நம்ம வில்சன் இருக்காங்களா அவங்களும் அந்த டிக்கெட் ஃபிளைட் அட்டனர் கிட்ட காட்டுறாங்க. காட்டினோம்னா அந்த ஃபிளைட் அட்டனர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, டிக்கெட்டை பாக்குறவங்க ஷாக் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்ப புவரா இருக்கிறவங்க இந்த ஒரு பிசினஸ் கிளாஸ்ல வந்து டிக்கெட் எடுத்திருக்காங்களே, அந்த பிசினஸ் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரொம்ப ரிச் ஆனவங்க ரொம்ப பணக்காரங்க பிஸ்னஸ் மேனு இவங்கெல்லாம் வந்து காசு அதிகமாக செலவழிச்சு போவாங்கல்ல, அந்த ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் தான் இவங்களுக்கும் டிக்கெட் கிடச்சிருக்கு. அதனால தான் இங்கே டிக்கெட் வாங்கி பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு ஃப்ளைட் அட்டெண்ட் என்ன பண்ணாங்க, பாட்டி இதுதான் பாட்டி உங்கள் சீட்டு நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொன்னோம், அந்த பிஸ்னஸ் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச உடனே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் டக்குன்னு எழுந்து பக்கத்தில் ஒரு கத்துறாரு, என்னம்மா நீ பண்ணுற இவங்களே என் பக்கத்தில் உட்கார வைக்கிற, என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிச்சஸ்ட் மேனோ இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு மனுஷன் தான் என் பக்கத்தில் வந்து உட்காரணும், இவங்களே என் உட்கார வைக்கிற அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ஃப்ளைட் அட்டனர் சொல்கிறாங்க, இவங்கள நான் இவங்க சீட்டில் இவங்கள தான் உட்கார வைக்க முடியும், இவங்கள நான் போய் வேறு எங்கள் இடத்துல இவங்க உட்கார வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொன்னோடனே அவங்க அவர் பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்கிறாருன்னா, இவங்க டிக்கெட் வாங்குறாங்க வாங்கலாது, அவங்களோட கஷ்டம் உங்களோட கஷ்டம், இவங்களே என் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க, இவங்களை எடுத்துகிட்டு போய் செகண்ட் கிளாஸில் உட்கார வைங்க அப்படின்லாம் என் சீட்டை மாற்றுங்க அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிற கராராக பேசுவார். கராராக பேசணும்னா ஃப்ளைட் அட்டனர் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அவர் சொல்கிறாங்க, நான் இவங்களை எங்கேயே திருப்பி உட்கார வைக்க முடியாது, இவங்களை நான் வந்து இவங்க இடத்துல தான் உட்கார வைக்க ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்படிலாம் என் இடத்த மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் பக்கத்தில் இருக்கிற. சொன்ன உடனே ஒருத்தர் வராரு, அந்த பாட்டிக்கிட்ட வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த இடத்துல ஒருத்தர் ஆறுதல் சொன்னார் பார்த்தீங்களா பாட்டிக்கு, அவர் தான் இந்த இடத்துல வந்து பாட்டிக்காக பேசுகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து இவர் பேசுறாரு, ஏன் இப்படி பண்றீங்க, அவங்களே ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போகணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்து டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க ஆசையா நீங்க கெடுக்குறீங்க, இதே உங்க வீட்டுல இருக்கிற யாருனா ஒருத்தர் அப்பா அம்மா வரதான் நீங்க இப்படி பண்ணிருப்பீங்களா, ரெண்டு மூணு வார்த்தை எமோஷனலா பேசின உடனே பக்கத்துல வந்து என்ன போயிட்டாருன்னா, ஓகே உங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போறாங்களா, ஓகே எனக்கு தெரியாது நான் தெரியாம கத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த பாட்டி அம்மா கையை பிடிச்சி பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவரும் பக்கத்துல உட்காந்துறாரு. உட்காந்த உடனே பாத்தீங்கன்னா, அந்த ஃபிளைட்ல இருக்கவங்க எல்லாருமே அந்த பாட்டியவே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க திரும்பி திரும்பி. அந்த பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னா, இவங்க எல்லாம் பாக்குறத பத்தி கொஞ்சம் பயமாயி கையில ஒரு பர்ஸ் வச்சிருந்தாங்களா, அந்த பர்ஸ் டக்குன்னு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னா அந்த பர்ஸை பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாரு, அந்த பர்ஸை எடுத்து பார்த்தாரு. பார்த்த உடனே அந்த பர்ஸ்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து பார்த்தாரு. பார்த்தோன்னா அந்த அம்மா கிட்ட கேட்கிறாரு, இந்த போட்டோவை பார்த்தா எங்கேயோ மெமரபிளான போட்டோ மாதிரி இருக்கு, இந்த இவர் யாருங்க அப்படின்னு வந்து அந்த பாட்டி அம்மா கிட்டக்காரு. அந்த பாட்டி அம்மா உடனே சொல்றாங்க, இவர் வந்து என்னோட பையன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஓ உங்க பையனா, இப்ப எங்க இருக்காரு, எந்த இடத்துல வேலை செய்யறாரு, இவர் தான் உங்களுக்கு வந்து பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்தாரா, இப்ப எங்க இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அவர் எங்கேயும் இல்லை, அவர் இங்கதான் இருக்காரு, இங்கதான் வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா, அவர் மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, என்ன இங்கே எல்லாம் வேலை செய்யறாங்களா என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற கேட்கிறாரு. கேட்ட உடனே சொல்றாங்க, அவர் வந்து அவர் தான் இந்த ஃபிளைட்டை ஓட்டுறாரு, என் பையன் தான் இந்த ஃபிளைட்டை ஓட்டுறான், அவன் பைலட் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா, அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருச்சு, என்னது இவங்க பையன் தான் ஃபிளைட் ஓட்டுறானா அப்படின்ட்டு உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிருச்சு. ஷாக் ஆயிட்டுனா பக்கத்துல கேக்குறாரு, ஓ உங்க பையன் ஃபிளைட் ஓட்டுறானா, அப்படின்னா அவனுக்கு நல்லா நல்ல வருமானம் வருமே, உங்களுக்கு துணி புது புதுசா துணி வாங்கி கொடுத்துருப்பானே, நீங்க ஏன் இப்படி இவ்வளவு போரா இருக்கீங்க, ஏன் உங்களை அவன் வேணான்னு சொல்லி விட்டுட்டானா, உங்களை வீட்டை விட்டு விரட்டிட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, இல்ல அந்த அளவு அவன் கெட்டவெல்லாம் கிடையாது நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி அம்மா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் பையன் பைலட்டா, பைலட்டாக இருந்தாருனா அவருக்கு நிறைய சம்பளம் இருக்கணுமே, நல்ல வருமானம் வருமே, உங்களை நான் உங்களுக்கு ஒரு துணி கூட வாங்கி தர மாட்டாரா, உங்களை வீட்டோட விரட்டிட்டாரா, அவங்க வீட்டில் வச்சுக்கிறது இல்லையா அப்படி இப்படின்னு பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க, பையன் கெட்டவெல்லாம் கிடையாது நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸஸ் வில்சனோட வயசு பார்த்தீங்கன்னா 10 வயசு, ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குட்டி வீட்டில் இவங்க இருக்காங்க. அங்கே இருக்கிறவ பார்த்தீங்கன்னா வீடு கிராமம் அழகான கிராமம் தானே, அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான வீடு, ரொம்ப சின்ன வீடு. அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 தம்பிங்க, அதில் ஒரு தம்பி பிறக்கும் போதே வந்து ஊனமாக தான் பிறந்தாரு, அவர் வீல் சேர்லேயே தான் உட்காந்து அவர் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்சன் சின்ன 10 வயசில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அடி வாங்கி அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கி அப்படி வளர்ந்தவங்க தான் வில்சன்.
அவன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் வில்சனை பார்த்து நீ ஏன் பிறந்த நீ பிறந்ததுலேருந்து அந்த வீட்டில் ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது நீ எப்போ சாவ போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க அம்மா வந்து வில்சனை திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் தான் அவங்க அம்மா வந்து வில்சனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. திட்டு இருக்கும்போது அவங்க அப்பா டக்குன்னு உள்ளே வந்து அவங்க அம்மாவை ஏன் என் பொண்ணை திட்டுறேன்னு அப்படி சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு அடித்த உடனே அவங்க பொண்ணை தூக்கிட்டு வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு அவங்க பையன் பொண்ணு கூட அவங்க அப்பா விளையாண்டுட்டு இருந்தார். அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுது நம்மளுக்கு வந்து அம்மாலாம் வந்து சப்போர்ட்டே கிடையாது, நம்மளுக்கு அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அப்படின்ட்டு அவங்க அப்பாவை நம்பி அவள் சந்தோஷமாக இருந்தா. அப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டில் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். தூக்கி பார்த்துறதுக்கு அவளை அடிப்பாங்க, அடித்து அவளை தூங்க விடாமல் பண்ணுவாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருந்தாங்க, நீ ஏன் பிறந்த நீ ஏன் அந்த வீட்டில் இருக்க எங்கேயாச்சும் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வில்சனை ரொம்ப சாபமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. வில்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வளர்ந்துட்டா. வளர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி இருக்காங்கல்ல, ரெண்டு தம்பிங்க, மூணு தம்பிங்க இல்லை, ரெண்டு தம்பிங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்த வீட்லேயே இருந்தோன்னா நம்மளை வந்து உருப்பட விட மாட்டாங்க, நம்மளை வளரவும் விட மாட்டாங்க, நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலான்ட்டு அவங்க வந்து சிட்டிக்கு வந்துட்டாங்க. சிட்டிலேயே வந்து இருந்தது இல்லாமல் அங்கேயே மொத்தமாகவும் தங்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்துச்சு நம்ம பையன் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வந்தோன்னா இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வில்சனை போட்டு ரொம்ப அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, எல்லாம் உன்னால தான் ஆகுது, நீ ஏன் இருக்க, நீ வெளியே போயிரு, வீட்டுக்குள்ளேயே வராத அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்ட ஆரம்பித்தோனும் அப்படியே காலங்கள் கடந்து போச்சு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர்னு ஒன்று வர ஆரம்பிச்சுது. வந்ததுன்னு என்ன நடக்கும், வீட்டில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு போருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படி போனவர் தான் நம்ம வில்சனோட அப்பா. சரிட்டு அப்பா போயிட்டாரு அப்படின்னு சொல்லணும். இவளுக்கு இருந்த ஒரே சப்போர்ட் அவங்க அப்பா தானே, அவங்க அப்பாவும் அவளை விட்டு போனோம்னா அவங்க அம்மா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப திட்ட ஆரம்பிச்சு, இந்த சண்டைகள் ரொம்ப அதிகமாயிருச்சு. சரின்ட்டு வில்சன் என்ன பண்ணாங்க, நம்ம அப்பா திரும்ப வந்துடணும் வந்துடணும்ட்டு வேண்டிகிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் அப்பா வந்தாரு. எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா போனோன்னு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் இவளுக்கு ஒரு பேக் போனாக ஒரு சப்போர்ட்டாக இருந்தது அப்பா தான். சரி அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருன்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தா. இருந்த நாளைக்கு ரொம்ப நாளாக அப்பா வரணும் அப்பா வரணும் அப்பா வரணும்ன்ட்டு ரொம்ப வேண்டிட்டு இருந்தா. அப்படி ஒரு நாள் அவன் அப்பா வந்தார். ஆனால் எப்படி வந்தார்னு பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். இறந்து சவப்பெட்டியில் தான் அவரை தூக்கிட்டே வந்தாங்க. ஏன்னா போருக்கு போன இடத்துல அவருக்கு போரில் சண்டை ஓவராகி அவரை சுட்டுட்டாங்க. சுட்டதுனால அவர் இறந்துட்டார். அவர் சவப்பெட்டியை வரதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப மனம் உடஞ்சி இதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது, இதுக்கப்புறம் அம்மாவும் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லையே, அவங்க நம்மளை ரொம்ப சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு இன்னும் அந்த சண்டைகள் வந்து அவங்க லைஃப்பில் தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சு. அவள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, இருந்த அப்பாவும் இறந்துட்டாரு, நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அவரும் இறந்துட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ என்னாச்சு, ஒரு நாள் அவளுக்குன்னு ஒரு சப்போர்ட்டாக ஜாக்குன்னு ஒரு பையன் இருந்தான், ஒரு பையனை அவள் லவ் பண்ணிட்டு இருந்தா. அவன் தான் அவனை பார்த்தீங்கன்னா இவளுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறது இல்லாமல் அவங்க குடும்பத்தை எல்லாத்துக்குமே உதவியாக ஹெல்ப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா வில்சனும் ஜாக்கும் காட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் ஒரு புகை மூட்டமாக ரொம்ப இதுவாக இருந்துச்சு. திடீர்னு அங்கேருந்து ஜாக்கும் வில்சனும் பார்த்துருக்காங்க, என்ன இது ஏதோ புகை மூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருக்காங்க. நம்ம வீடு இருக்கிற இடத்துல ஒரே புகை மூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஜாக்கும் வில்சனும் அவங்க வீட்டை நோக்கி ஓடுறாங்க. அப்படி கிட்ட ஓடி போய் பார்த்து வந்துருது அவங்க வீட்டிலேருந்து அந்த புகை வந்திருக்கு அப்படின்ட்டு. யாருனால இந்த வீடு இப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி இருக்காங்கல்ல, ஹேண்டிகேப்டு தம்பி, அவன் வந்து வத்திப்பெட்டியை கொளுத்தி போட்டதுனால தான் வீடு ஃபுல்லாக தீ பரவ ஆரம்பிச்சு ரொம்ப இதுவாகிடுச்சு. இவங்க ஓடி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா தூரத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சரி உடனே ஜாக் என்ன பண்ணாரு, அவங்க அவங்க தம்பியை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு உள்ளே ஓடுறாரு. உள்ளே ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேலே இருக்க அந்த கூரை இடிஞ்சு அவர் மேலே விழுந்து அவரும் இறந்துட்டாரு. அப்போ வில்சன் ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம், ரொம்ப குழப்பத்தில் இருந்தா. அப்ப பாத்தீங்கன்னா கூட அப்பா இருந்தாரு, அப்பாவும் இறந்து போயிட்டாரு. சரி ஜாக் நம்ம கூட சப்போர்ட்டா இருந்தான், அவனும் இறந்து போயிட்டானுன்ட்டு ரொம்ப மன உளைச்சல் ஆகி ரொம்ப இதுவாயிருச்சு. அந்த நேரத்தில் தான் வில்சனுக்கு ஒரு இது புரிய வந்தது, நம்ம பிரெக்னண்டா இருக்கோம் அப்படின்ட்டு அவளுக்கு தெரிய வந்து குழந்தையும் பிறந்துச்சு. குழந்தை பிறந்தோன்னா குழந்தைகிட்ட சொல்றது என்னன்னா, நானே இங்கே வந்து இந்த வீட்டுக்கு பாரமாக இருக்கேன், எங்கள் அம்மாவே என்னால் சமாளிக்க முடியல, நான் உன்னை மட்டும் வச்சு எப்படி நான் சமாளிக்க போகிறேன், அதனால் உன்னை என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நீ இங்கே இருந்தனா உன் வாழ்க்கையே போயிடும், அதனால் நான் உன்னை ஒரு நல்ல சேஃப்டியான இடத்துல வைக்கணும் இல்லையா, அதனால் வந்து அவங்கள சேஃப்டியான இடத்துக்கு கூப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தில் அந்த குழந்தைய விட்டுறாங்க. குழந்தைய விட்டோன்னு பார்த்தீங்கன்னா பல காலகட்டங்கள் பல வருடங்கள் ஓடுது. அந்த ஓட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அதாவது வில்சனோட அம்மாவும் இறந்துடுறாங்க. இறந்த உடனே வில்சன் யோசிக்கிறாங்க, சரி ஓகே அம்மா இறந்துட்டாங்க, இப்போ நம்ம அம்மா நம்ம கூட இல்லை, அதனால் நம்ம ஆசிரமத்தில் விட்ட குழந்தைய கூட்டிகிட்டு வந்து நம்ம வளர்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய விட்டு அந்த ஆசிரமத்தை தேடி ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்குறாங்க, பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குழந்தை அவங்க விட்ட குழந்தை அவங்க குழந்தை இல்லை. அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த குழந்தைய வேற ஒருத்தர் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேண்ணா அவங்க அட்ரஸ் கேட்குறாங்க அந்த ஆசிரமத்தில், அந்த ஆசிரமத்தில் அவங்க அட்ரஸ் கேட்கும்போது அவங்க அட்ரஸ் கொடுத்தோன்னு இவங்க அந்த அட்ரஸை தேடி ஓடுறாங்க. அங்கே ஓடி போய் பார்த்தா அந்த வீட்டில் யாருமே இல்லை, அவங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்ட்டு சொல்கிறாங்க.
சொல்றாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுல விசாரிக்கிறாங்க. விசாரிச்சனவங்க கேக்குறாங்க, யாரு மணி இங்கேயாம ஓடி வந்த அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இந்த வீட்டுல இருந்தவங்களை நான் பாக்கணும், அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அவங்க ரொம்ப நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முடியாது அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே எனக்கு அவங்க அட்ரஸ்க்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கதையை அழுகுறாங்க. அழுகுறத பார்த்துட்டு அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு சரி ரொம்ப கதையை அழுகுறாங்களேன்ட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த அட்ரஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்துமதிப்பான ஒரு அட்ரஸ் தராங்க. அந்த அட்ரஸையும் தேடி வில்சன் ஓடுறாங்க. எவ்வளவு தூரம் ஓடினாலும் அவங்க போற இடம் எல்லாமே அவங்க அந்த அட்ரஸ்ல இருக்கிறவங்க இல்லவே இல்லை. அவங்க வேற வேற இடம் ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருந்திருக்காங்க. வில்சனுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களும் தேடுறாங்க தேடுறாங்க, காலம் அவங்கள காலம் ஃபுல்லா தேடிட்டே இருக்காங்க. காலங்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வந்து வருடங்கள் ஆகுது, அப்படியே போய் அவங்க வந்து ஒரு வயதான மூதாட்டியாவே ஒரு ஆயிடுறாங்க. ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அவங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல அவங்களுக்கு வந்து வாலண்டியர்னு ஒரு டீம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. அவங்க பையன் எந்த இடத்துல இருக்கான், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்ப எப்படி இருக்கான் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு அந்த வாலண்டியர் டீம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. வில்சனோட பையனை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க அந்த வாலண்டியர் டீம். வாலண்டியர் டீம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம மிஸ்ஸஸ் வில்சன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க பையன் வந்து பைலட்டு. பைலட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது இல்ல பாட்டி, மேல போதில்ல வானத்துல அந்த ஏரோப்ளேன் ஓடுது போதில்ல, அந்த ஏரோப்ளேனே உங்க பையன் தான் ஓட்டுறாரு, அங்கெல்லாம் ஒரு வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம பையன் வானளவுக்கு உயர்ந்துட்டானா, அந்த அளவுக்கு பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டானா, நான் போய் அவனை பார்க்க முடியுமா, அவனை தூரத்துல கிட்ட பார்க்கலாம் கூட பரவாயில்ல, அவனை தூரத்துல இருந்தாச்சும் என்னால பார்க்க முடியுமா அப்படின்ட்டு அந்த வாலண்டியர் டீம் கிட்ட கேட்கறான். கேட்ட உடனே அந்த வாலண்டியர் டீம், உங்களால முடியாது இல்லம்மா, நாங்க பண்ணித்தரோம், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த வாலண்டியர் டீம் அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, நீங்க செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க பையனை தூரமா இருந்து கூட உங்களால பார்க்க முடியாது, நீங்க பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்துறோம், நீங்க அதுல போங்க அப்படின்னா உங்க பையனை நீங்க பக்கத்திலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அந்த பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்து அவங்க அம்மா கிட்ட டிக்கெட் எடுத்து கொடுத்து அவங்க தான் ஏர்போர்ட்லயே அவங்க வந்து விட்டுட்டு போறாங்க. இப்படிதான் இந்த ஸ்டோரி அவங்க அவர்கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடிச்ச உடனே அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லாம அந்த பிளைட்ல இருக்க எல்லாருமே கண்ணீர் மல்க அழுகுறாங்க அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு. ஓகே, அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறவங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல கூட இருந்த பிளைட் அட்டனர் பாத்தீங்கன்னா அவங்களும் அந்த ஸ்டோரியை கேட்டு இருந்திருக்காங்க. அங்க இருந்து கேட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அங்க இருந்து கேட்டு முடிச்ச உடனே சைலண்டா நேரா பைலட் அதாவது அவங்க பையன் இருக்கிற இடத்துக்கு போய் இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க இத்தனை நாள் தேடிட்டு இருந்தீங்கல்ல அம்மா எங்கன்ட்டு, அவங்க வந்திருக்காங்க, நீங்க அவங்க மேல எவ்வளவு வெறுப்பும் இதுவுமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இப்ப எல்லாத்தையும் மறந்துருங்க, நான் இப்ப சொல்ல வரத ஃபுல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை காம் பண்ணி இவங்க சொல்றாங்க. ஃப்ளைட் அட்டன்டர் சொன்னோன்னா அவருக்கு சொன்ன அடுத்த செகண்ட் அவருக்கு கண்ணில் அந்த கோபம் எல்லாம் மொத்தமா போய் அவர் கண்ணிலேருந்து தண்ணி ஓவரா அழுது ரொம்ப இதுவாயிட்டாரு, ஓவரா எமோஷனல் ஆயிட்டாரு. எமோஷனல் ஆயிட்டு என்ன பண்ணாருனா உடனே அங்க இருந்து அந்த மைக் இதை எடுத்து உள்ள அலோன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி அந்த மைக் இதை எடுத்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு தான் சொன்னாரு. சொன்ன உடனே உள்ள இருக்க அந்த வில்சன் மிஸ்ஸஸ் வில்சனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கேட்ட அந்த செகண்ட்லயே அவங்களுக்கு ரொம்ப கண்ணீர் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு வாயை வச்சு அடக்கி பாத்துட்டாங்க, இருந்தாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லாம அந்த ஃபிளைட்ல இருந்த எல்லாருமே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவன் அந்த மைக்ல வந்து மிஸ்ஸஸ் வில்சனோட பையன் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து உங்க மேல ரொம்ப கோபமா ரொம்ப வெறுப்பா தான் இது வரைக்கும் நான் இருந்தேன், ஆனா இப்ப உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க எனக்காக என்னை தேடி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க எல்லா விஷயமும் எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு, நான் இந்த ஃபிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 hours தான் இருக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களை அந்த 2 hoursக்கு அப்புறம் நான் உங்களை கண்டிப்பா வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக் அப்படியே அதோட வச்சிடுறாரு. சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லவே தேவையில்ல, அதை சொல்லி முடிச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு மிஸ்ஸஸ் வில்சனுக்கு. ஏன்னா அம்மா பையன் பாசம் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்ன்ட்டு, அது வந்து அந்த பையன் அம்மான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பாசம் அதிகமாகி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அழுது அந்த இது ஆகிறதுக்குள்ளேயே அந்த 2 hours முடிஞ்சு போச்சு, ஃப்ளைட்டும் லேண்ட் ஆயிருச்சு. லேண்ட் ஆன உடனே அடுத்த செகண்ட் அந்த பைலட் இருக்கிற அந்த டோர் ஓப்பன் ஆகி வெளியே ஓடி வந்து அவங்க பையன் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அழுக ஆரம்பிச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், எதே ஒரு சாதிச்ச மாதிரி ரொம்ப எதையோ ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. இந்த மாதிரி உங்களை நான் புரிஞ்சிக்காம விட்டுட்டேன், உங்க மேலே ஓவர் வெறுப்பாகவும் ஓவர் இதுவாகவும் இருந்துட்டேன், உங்க நீங்கள் இப்போதான் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது, இதுக்கப்புறம் நான் உங்களை விடமாட்டேன், உங்களை நான் கஷ்டப்படுத்த விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சு இப்படி தான் அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இனிதாகவே எண்ட் ஆகுது. இந்த ஸ்டோரி மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, யார் மேலே எந்த கோபம் எந்த இது இருந்தாலும் அதை தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் யோசிங்கன்றது தான் இந்த இதோட கருத்து. இதுல சொல்ல வர இன்னொரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா பையன்ற பாசம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே
எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காதது தோக்காத ஒரு விஷயம்ன்றதை நான் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் காதர் பாஷா. பாய்.